இந்த வீடியோல மென்ஸ் வியர் பண்ணக்கூடிய கேப்ஸோட டைப்ஸ் பத்தி பார்ப்போம். நம்பர் 1 பேஸ்பால் கேப். சோ சின்ன வயசுல மொட்டை போட்டா யூஸ் பண்றது அல்லது பசங்க நார்மலாவே யூஸ் பண்றது இந்த பேஸ்பால் கேப். சோ என்கிட்டயும் இந்த பேஸ்பால் கேப் ஒன்னு இருக்கு. நம்பர் 2 ஸ்னாப்பேக் கேப். இந்த ஸ்னாப்பேக் கேப்போட எக்ஸாக்ட் பிக்சர் நான் வந்து குடுக்குறேன். சோ அதுக்கும் இந்த பேஸ்பால் கேப்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினா, பேஸ்பால் கேப் உங்களோட கால்வாசி தலைய கவர் பண்ணுது அப்படினா, இந்த ஸ்னாப்பேக் கேப் வந்து உங்களோட பாதி தலை வரைக்கும் கவர் பண்ணும். சோ ஃபிசிக்கல் வைஸ் ரொம்பவே சேஞ்ச் இருக்கும் அண்ட் ரொம்பவே ஸ்டைலிஷாவும் இருக்கும். தவிர வந்து பாத்தீங்கன்னா டாட் கேப், ட்ரக்கர் கேப் இதெல்லாம் இருக்கு. பட் இது ஃபிசிக்கல் வைஸ் பாக்குறதுக்கு அப்படியே பேஸ்பால் கேப் மாதிரி தான் இருக்கும். பட் அதோட டிசைன்ஸ் அண்ட் ஸ்டிச்சஸ் எம்ப்ராய்டிங் இதுதான் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஆக்சசரிஸ் வீடியோஸ்ல கேப் பத்தி நான் சொல்லும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ கேப் வேர் பண்ணா முடி கொட்டும், முடி வளராதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. ஆக்சுவலி இட்ஸ் அ மித். சோ அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க கேப் வேர் பண்றது மூலமா உங்க தலை வந்து டஸ்ட் ஆகாமையும், யூவி ரேஸ்ல இருந்து உங்களோட ஹேரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் இந்த கேப் ரொம்பவே ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம உங்களை பாக்குறதுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷா காட்டும். சோ உங்களோட ஹேர் ஸ்டைல் எப்போலாம் நல்லா இல்லாத மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த டைம் கேப் வேர் பண்ணிட்டு போங்க, ரொம்பவே கான்ஃபிடண்டா இருக்கும். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ லைக் திஸ் மேக் ஷுர் டு சப்ஸ்கிரைப்.